श्रीमान् वेंकटनाथार्यः कविता कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं तया निधिं देहप्रसां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् तदपि किमपि हन्त दुर्वासना शतविवशतया यदभ्यर्थये तदतुलदय सर्व सर्वप्रद प्रवितर वरद क्षमाम्भो निधे। तनूरावது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் கீழே சொன்ன விஷயத்தை தான் சொல்றேன். இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லச்சு, நான் பிரார்த்தனை பண்ற விஷயம் உம்முடைய திருவடிகளை அடைவதற்கு தடங்கலான கணக்கு இருக்குமா இருந்ததுன்னாக்க அப்படிப்பட்ட விஷயத்தை நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்ப என்ன பண்ணுவோம் சொல்றேன், அந்த விஷயத்தை எனக்கு கொடுக்கறத காட்டணும் உம்முடைய தன் அடிச்சதுக்கு உம்முடைய திருவடியே கொடுத்து அனுகிரகம் பண்ணாலே போறோம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அதே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லப்படுற இருக்கும். இது சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்கணும்னாக்கா, இப்ப போன ஸ்லோகத்துல சொன்னது என்னன்னு கேட்டாக்க, நீலமேகினிக்கும் மஞ்சன புஞ்ச சியாம குந்தள மனந்த செய்யும்னு சொல்லச்சு. அப்பவே அந்த தேவபெருமான் ஞானதட்சஸ் அவருக்கு கொடுத்து தன்னுடைய தரிசனத்தை ஆழ்வானுக்கு பண்ணிட்டேன். அதுக்கும் மேலையும் இவர் இப்ப கேட்கிறேன்னு சொன்னாக்கா இதுக்கு என்ன அர்த்தம், உலகத்தாருடைய திருஷ்டியில இவர் இன்னும் கண் தெரியாதவா தான் இருந்துருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணது பிரகாரத்துல என்னன்னாக்கா, அந்த தேவபெருமான் சேவையாகுது, தன்னுடைய ஆச்சாரியன் சேவையாகுது, இவ்வளவுதான் இருந்துருக்கு. இப்போ உலகத்தாருடைய திருஷ்டியில தேவபெருமாள் கண் கொடுக்குற பெருமாளா போயிட்டு அப்படின்னால அவரிடத்துல இந்த மாம்சதட்சஸும் எல்லா வஸ்துக்களையும் பார்க்கும்படியான ஒரு மாம்சதட்சஸையும் பிரார்த்தனை பண்றேன். இப்படி பிரார்த்தனை பண்ணச்சு அந்த கண்ணு வேற எதுக்கான பிரயோஜனமாக இருக்கும் போல இருந்ததுன்னாக்க, வேற எதுக்கான பிரயோஜனமா இருக்கும்ன்றத காட்டிலும் பகவத் பிராப்திக்கு தடங்கலாக இருக்கும் போல இருந்ததுனாக்கா இது வேணவே வேணாம், இது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஆச்சாரியனுடைய கட்டளை வந்து எம்பெருமானார் இவரை பணிச்சிருக்கு, அதாவது தனக்கு இந்த மாம்சசக்ஷஸ் ஓணுன்ற ஆசை இல்லாத போயிட்டுனாலும் கூட அது இப்ப நான் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டவானாக்க, அந்த எம்பெருமானாருடைய திருவுள்ளத்துக்கு அது உகப்பாக இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் ஏற்படுறது. அதனால அவர் மறுபடியும் இந்த இடத்துல இந்த சக்ஷஸ பிரார்த்தனை மாம்சசக்ஷஸ பிரார்த்தனை பண்றதை பத்தி சொல்ற. இவ இப்ப இதுக்கு மேல ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம இவருக்கு இருக்கக்கூடிய விவேகம் எம்பெருமானாருக்கு இருக்காதான்னா, இப்ப ஒருத்தன் குரடனா இருந்துட்டு இருக்கான், இந்த குரடனா இருக்கிறதே எனக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்றான். அப்படி இருக்குச்சு, இல்ல இல்ல வானா நீ உனக்கு கண்ணு ஓணும்னு நீ கேளு, இன்னொருத்தன் கேட்பானு நான் கேட்க மாட்டான். இல்ல இவருக்கு விவேகம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் பார்த்து சத்விஷீகமான புத்தி போறதை காட்டிலும் குரடனா இருக்கிறதே தேவையில்லைன்னு சொல்லி அழ்வான் நினைக்கிறேன். இப்படி நினைக்கிற ஆழ்வானை பார்த்து எம்பெருமானார் உனக்கு மாம்சசக்ஷஸ் ஓணும்னு நீ கேளு, அந்த தேவபெருமாள் உனக்கு கொடுப்பு என்று அவர் நியமனம் பண்றாரு. அவருக்கு அந்த விவேகம் இருக்காது போயிடுமா? என்ன, ரெண்டு பேருக்கும் அந்த விவேகம் உண்டு. இந்த மாம்சசக்ஷஸ்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற விவேகம் ரெண்டு பேருக்கும் உண்டு. தேவபெருமானுக்கு தான் எம்பெருமானாருக்கும் இருக்கு, அழ்வானுக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா
ஆழ்வான் ஆழ்வான தேவப்பெருமாளை பிரார்த்திக்க சொல்லி எம்பெருமானார் நியமிச்சதுக்கு காரணம் என்ன? இப்படி மாம்சசக்ஷுசம் உனக்கு கொடுக்கணும்னு தேவப்பெருமாளை பிரார்த்தனை பண்ணுன்றதுக்கு காரணம் என்னன்றது பார்க்கணும். ரெண்டு விஷயம் இந்த இடத்துல முக்கியமா சொல்ல போறேன். ஒரு விஷயம், அந்த தேவப்பெருமாள் தன்னுடைய உண்மையான பக்தனுக்கு ஐகமான புருஷார்த்தத்தையும் கொடுப்பேர், ஆமுஷ்மிகமான புருஷார்த்தத்தையும் கொடுப்பேர், மோட்சத்தையும் கொடுப்பேர், எல்லாத்தையும் கொடுப்பேர்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளிடத்துல இருக்கிற ஈடுபாடு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மகாவிசுவாசம், இது ரெண்டையும் தெரியப்படுத்தணும்ன்றதுதான் எம்பெருமானாருடைய திருவுள்ளம். அதனாலதான் எம்பெருமானார் ஆழ்வான கூட்டு நீ தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும், அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சு உமக்கு நீர் இழந்த கண்ணும் பெரும்படியாக ஒரு அமையும்படியான ஒரு ஸ்தோத்திரம் நீர் பண்ணும்னு ஆழ்வான நியமிச்சிருக்க எம்பெருமானார். இப்ப எம்பெருமானாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய திருஷ்டியில ரெண்டு விஷயம், தேவப்பெருமாள் சகல பலப்பிரதன்றது ஒண்ணு, ஆசிரித்தாள் விஷயத்துல ஆழ்வான மாதிரி தேவப்பெருமாளிடத்துல பக்தி இருக்கிறவா இன்னொருத்தர பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட பக்தியுடையவர் ஆழ்வான், இது ரெண்டத்தையும் லோகத்தாருக்கு நிரூபணம் பண்ணு. இதுதான் இவருடைய எம்பெருமானாருடைய முக்கிய உத்தேசம். இந்த இடத்துல வரைச்சேதான் ஒரு சின்ன ஒரு அபிப்பிராய பேதம் வருது. இப்ப இவர் சொல்ற பிரகாரத்துக்கு ஆழ்வான் அது போகணும்னு விரும்புறா இல்லையா அப்படின்றதுதான் அங்க. இப்ப ஆழ்வான பொறுத்த வரைக்கும் தனக்கு வேணுமோ வேணான்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா எம்பெருமானார் நியமிச்சுட்டா அதை நம்ம பண்ணிட்டுதான் ஆகணும், நாம கேட்காத இருக்கக்கூடாது, நாம அந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும்னு ஒரு விஷயம். இந்த மாதிரி பல இடங்கள்ல ஏற்படும், நமக்கே கூட லௌகிக்கத்திலேயே கூட ஒரு சில வஸ்துக்கள்ல நமக்கு பிரீத்தி இல்லாத இருந்ததுன்னா கூட இப்படிதான் வரணும்னு சொல்லி சொல்லிட்டோம்னாக்கா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வருதுன்றது, அந்த ஒரு நியமனானுசாரம் நாம வருதுன்றது லோகத்துல இருந்துட்டு. ஒரு ஃபேக்டரியில எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுன்னு தான் வரணும், நன்னா வேலை பண்றவன் ஒருத்தன் யூனிஃபார்ம் இல்லாட்டா கூட நன்னாவே தான் வேலை பண்றான். அவனுக்கு அபிமதமோ அனபிமதமோ மேல இருக்கிறவன் சொல்லிட்டதுனால அவனும் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் போறான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு சில சில சன்னிவேசங்கள்ல வரைச்சு இந்த நமக்கு மேல இருக்கிறவர்களுடைய நியமனம் சில சமயத்துல நமக்கு நாம அது வேணும்னு எதிர்பார்க்கிறவாளா இருக்கலாம், இல்லாதையும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஆழ்வானுடைய எண்ணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, இந்த லௌகிகமான சக்சஸ் இருக்கிறதுனால தான் ஒண்ணும் பெரிய தனக்கு அலப்ய லாபமா ஏதோ கிடைக்காதது கிடைச்சதெல்லாம் அவர் நினைக்கல. கண்ணு போனா போயிட்டு போனா கோட்டமேனு தான் அவர் நினைச்சுட்டு இருக்கிறவர் அவர். ஆகையால இவர் பிரார்த்தனை பண்றது ஒரே ஒரு விஷயம்தான். எதுக்காக பிரார்த்தனை பண்றாருனாக்கா, இந்த தான் பிரார்த்தனை பண்ணாத போயிட்டோம்னாக்கா எனக்கு இதில் எம்பெருமானாருடைய ஒரு ஆதேசத்தை உதாசீனப்படுத்திட்டோமோன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ற. சரி, இப்ப இந்த நிலையில இப்படி நாம் கேட்கறதுக்கும் காரணமாக இருக்கிறது என்னதுன்றத பார்க்கணும். ததபி கிமபி ஹந்த துர்வாசனா சத விவசதையா எதபியர்த்தையே. இங்க தேவப்பெருமானை பார்த்து வரதான்னு கூப்பிடுறேர், சர்வப்பிரதான்னு கூப்பிடுறேர், பிரவிதர வரதான்னு சொல்லு சமாம்பவ நிதேன்னு கூப்பிடுறேர், தது அதுல்லதையான்னு கூப்பிடுறேர், எத்தனை சம்போதனம் எத்தனை வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுற ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அப்ப சொல்லச்சே பெருமாளை முதல்ல சொல்ற கமாம்போ நிதேன்னு ஒரு வார்த்தை, இது கடைசியில சொல்றோம், அதாவது இந்த ஸ்லோகத்துல கடைசியில சொல்றார். அதுல கமாம்போ நிதேன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒண்ணு கேட்கிறார். எல்லாரும் தேவப்பெருமாளிடத்துல பக்தியோட இருந்துருக்கிறவா, அச்சஞ்சலமான பக்தியோட இருந்துருக்கிறவா, தேவப்பெருமாள் தான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான், அப்படிப்பட்ட சக்தியோட இருந்துருக்கிறவர்,
அந்த தேவ பெருமாளை நம்ம ஆசிரியச்சா போறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் என்கிற ஒரு பக்தியோட இருந்துருக்கிறவ தான் எல்லாரும். ஆனா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்கறத பார்த்தோம்னாக்கா அதுக்கு இப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் இவன் கேட்கிறானேன்ற ஒரு புத்தி தோணும். ஒரு அச்சல்பமான ஒரு விஷயத்த போய் கேட்கிறானு தோணும். அதுக்கு இப்படி அல்பமான விஷயத்த கேட்கிறானேன்னு கோச்சிக்கிறது இல்லையா. அதுக்காக அவர் வந்து அவளிடத்துலயும் இந்த அல்பமான விஷயத்த கேட்டாலும் அவள் விஷயத்திலயும் ஒரு பொறுமையோட இருந்துருக்கேன்றதுனால கமாம்போ நிதேன்னு சொல்லி சொல்ற. இங்க திருக்குடந்த ஆண்டவன் சாதி பேர்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவா. அதாவது வேடிக்கையா சொல்றது, திருநாங்கூர்ல 12 கருட சேவை நடக்கும் தை மாசம் அமாவாசையும் போது நடக்குமா. அந்த சமயத்துல பெருமாள் வரிசையா எல்லாம் நாங்கூர் பெருமாள் எல்லாம் வரிசையா ஏழு எல்லா பெருமாளும் ஏழுவேன். கடைசியில பார்த்தன்பள்ளி பெருமாள் ஏழுவேன். அந்த பெருமாள் முதல்ல ஏழரை பெருமாளுக்கெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாருனாக்கா தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு அந்த முதல்ல ஏழரை பெருமாளுக்கு பண்ணுவா. அப்புறம் ஏழரை பெருமாளுக்கு ஆச்சுனாக்கா ஒரு தட்டு சமர்ப்பிப்பா, ரெண்டு தட்டு சமர்ப்பிப்பா, மூணு தட்டு சமர்ப்பிப்பா. முதல்ல வரிசையா தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் ஏகமா இருந்துட்டு இருக்கும். ரெண்டாவது பெருமாளுக்கு தேங்காய் இருக்காது, பழம் மாத்திரம் இருக்கும். மூணாவது பெருமாளுக்கு கல்கண்டு இருக்கும். நாலாவது பெருமாளுக்கு ஒருத்தர் நாட்டு சர்க்கரை ஆயிடும். இந்த கடைசி பெருமாளுக்கு வருமா ஒரு அஞ்சலி மாத்திரம் சமர்ப்பிச்சுட்டு விட்டாலும் விட்டு போயிடுவா. 12 தட்டெல்லாம் வச்சிருந்து யாரும் பண்ண முடியாது அந்த காலத்துல, அப்படிலாம் விட்டுருவாடும். அதுல கடைசி பெருமாள் வந்துடும் பார்த்தன்பள்ளி பெருமாள். அந்த பெருமாள் வரைச்சு ஒரு ஐயப்பாவும் ஒரு அச்சு பிச்சா இருக்கிற ஒரு பிராமணர், அவர் வந்து நாங்கூர் பெருமாளுக்கோசரம் தேங்காயெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னுட்டு எடுத்துட்டு வரே. அதுக்குள்ள அந்த பெருமாள்லாம் போயிட்டேன். 11 பெருமாள் கிளம்பி போயாச்சு கிருட தேவையில். 12 பெருமாள் பார்த்தன்பள்ளி பெருமாள் மாத்திரம் இருந்துட்டு இருக்கிறான். அந்த பெருமாள்கிட்ட கொண்டு போய் இந்த தட்டு சமர்ப்பிக்கிறேன். அந்த பெருமாளுக்கே ரொம்ப சந்தோஷமா போயிட்டோம். இது வரைக்கும் இந்த வீதியில வந்துருக்கோம், யார் கூட தேங்காயோட தேங்காய் வசல பாக்கு பழத்தோட யாரும் தட்டு சமர்ப்பிக்கல. பாதி பேர் கை கோப்பிட்டு போறா, ஒரு மீதி ரெண்டு பேர் ரெண்டு கல்கண்டை வச்சுட்டோ நாட்டு சக்கரையை வச்சோ நம்ம கம்பேர் பண்றா, இவ்வளவுதான் நமக்கு பண்ணிட்டு இருக்கா இவர். அதாவது ஒரு சாட்டுப்பியா சொல்ற வார்த்தை இது. இது அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒருத்தே அவருக்கே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சான். தனக்கும் தேங்காய் உடச்சு இது பண்ணதுனால அந்த பெருமாள் அர்ச்சக முக்கியன்னு சொன்னேனா, இவருக்கு என்ன வேணும்னு கேளு அதை கொடுக்குறேன்னு சொன்னேனா, அதை என்ன வேணும்னு கேளுன்னு கேட்ட உடனே உங்களுக்கு என்ன வேணுமோ அது பெருமாள் அனுகிரகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருக்காருன்னு சொல்லி அர்ச்சகர் சொல்றேனா. அப்படியா, எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கே தெரியல, நான் போய் என்னுடைய மனைவியை கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போறேன். அங்க போனா ஏதோ அந்த பால் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கலாம், தேய்ச்சினா அந்த பாத்திரமே ஓட்டி போட்டோம். இந்த மாதிரி பெருமாள் நம்மளை கேட்கறே, நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறேன்றே, என்ன வாங்க என்ன நான் கேட்கறது கொஞ்சம் சொல்லுன்னு இந்த மனைவியை கேட்கிறேன். கேட்டா அதுக்கு மனைவி சொல்றாளா, ஐயோ ஒரு தேயாத விளக்குமாறும் உடையாத பால் சட்டியும் இருக்கும்படியா அதை கொடுக்க சொல்லு, போறோம் வேற ஒன்றும் வேணாம் நமக்கு என்ன சொல்லி சொல்றோம். இது எதுக்காக இந்த விருத்தாந்தம் சொல்றேன்னாக்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்றேன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அப்போ என்ன ஆகும், அதி க்ஷுத்ரமான ஒரு விஷயம், பெருமாள் என்ன வேணா கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்குன்றிருக்கு, அவரிடத்துல போய் ஒரு தேயார ஒரு விளக்குமாறு கொடுன்னு சொல்லி கேட்கறதுன்றது இருக்கு. இது எவ்வளவு அல்பமான ஒரு விஷயம், இதனால எவ்வளவு கோபம் வரும். ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போனா அவன்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா, இங்க டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்கற மாதிரி இருந்துட்டு இருக்கு இவர்ப்பா கேட்கறது. அந்த மாதிரி இது பண்ணாக்கா இதுக்கு வந்து அவருக்கே கோபம் வந்துருமோ இல்லைன்னா, அந்த தேவ பெருமாளுக்கு கோபம் வராதோ. நீ என்ன கேட்டாலும் எவ்வளவு அல்பமான விஷயத்த கேட்டாலும் அதையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்காரான் தேவ பெருமாள். அதையில தான் அவர் க்ஷமாம்போ நிதேன்னு அந்த தேவ பெருமாளை சொல்லி சொல்றார். அவ இன்னொரு விசேஷமும் சொல்ற, சார்வ சர்வப்பிரத பிரவிதர வரத க்ஷமாம்போ நிதேன்னு சார்வன்னு சொல்ற. இன்னார் இனியார்னு இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிறவர் தேவ பெருமாள். அது பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். நாம எப்பேற்பட்ட மகான்கள்லாம் ஆச்சாரிய சார்வபெருமாள்லாம் தேவ பெருமாளுடைய ஒரு வைபவத்தை பரசதம் அதை சொல்லியிருக்கிறவா, அதுல ஈடுபட்டு அப்படியே முக்கியம் ஜபங்குரதியான முனிகாரம் போவான்னு வார்த்தையே வரலையாம் அந்த தேவ பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால.
அப்பேற்பட்டவாளுக்கும் அனுகிரகம் பண்றவராக இருக்கின்ற தேவப்பெருமாள், ஒண்ணுமில்லாத நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கும் பிரத்யட்சத்துல தேவப்பெருமாள் அனுகிரகம் பண்ணதான் பண்ணு. எல்லாம் சாஸ்திரமானா சொல்லிட்டு இருக்கலாம், எத்தனையோ பேர் நாமளும் தான் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம், காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் வருது. பசுதா நடக்கிறது என்னன்றதை பாருங்க, பிராக்டிக்கலா என்ன நடக்கிறது என்னத்தை பாருங்க. பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்க சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, எத்தனையோ இடத்துல சொல்லிருக்கு, தஜ்ஞான பக்தி, அந்த பெருமாளிடத்துல ஞானமோ பக்தியோ இது தவிர வேற எதையும் பெருமாளிடத்துல பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்படி ஏதானா பிரார்த்திச்சோமானாக்க வினச்சேதுன்னு சொல்லிருக்கு, நமக்கே நாசம் ஏற்பட்டுடும் சொல்லிருக்கு. இப்ப தஜ்ஞான பக்தி தவிர வேற எதுவும் பிரார்த்திக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுச்சு. நாம என்ன பண்றோம்னா அது ரெண்டு தவிர மீது எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்றோம், அதுதான் நமக்கு விசேஷம். இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். மனசாட்சியை தொட்டு பாருங்கோ, ஒவ்வொருத்தரும் பாருங்கோ, அந்த பெருமாளிடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணச்சு, ஞான பக்தி தவிர வேற எதையுமே நாம பிரார்த்திக்காத இருக்குமா? சில பேர் அந்த ஞானம் பக்தியும் கூட சேர்ந்து பிரார்த்திக்கிறாளே தவிர நம்ம பிரார்த்திக்கிறதெல்லாம் வேற வேற விஷயமா தான் இருந்திருக்கு. இப்ப இதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் பேரருளாளன்னா ஆக மாட்டேன். அப்ப இதையும் அவர் கொடுத்துன்னு தான் இருக்காருன்னு அர்த்தம் அவருக்கு. கருத வரம் தரும் நம் அத்திகிரி திருமான்னு சொல்லி சொல்ற. கருத வரம் தரும்னா நாம மனசுல நினைக்கிறது இது பிராமணிகமானதாக இருந்ததுன்னாக்க, தர்மத்தோடு சேர்ந்ததாக இருந்ததுன்னாக்க, நாம நினைக்க செய்ய பெருமாள் அந்த வரம் கொடுத்துருவேறோம். ஆகையால பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த தேவ பெருமாள் என்ன பண்றேன்னா சார்வ சர்வப்பிரத எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்துருக்கு. அவரை மாதிரி பொறுமை கடல் யாரும் கிடையாது. அவர் இன்னார் இனியார்னு பார்க்காமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கிறவ, அவர் எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறேன். பிரத்யட்சத்துல பாருங்க, நம்ம குழந்தை கல்யாணம் ஆகணும்னு கேட்கிறோம், அது பேரன் பசங்க பேத்தி பசங்க நம்ம பசங்க எல்லாம் பரீட்சையில பாஸ் பண்ணணும், உன்னதமான ஸ்தானத்துக்கு வரணும்னு கேட்கிறோம், எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துருக்கு சர்வப்பிரதான்னு சொல்லி சொல்ற. அதோட மாத்திரம் இல்ல, ஹே வரதா தத் அதுல தயான்னு சொல்லி சொல்ற. அதுல தயான்னு அவர் பேரருளார், அவருடைய தயைய இவ்வளவு அவ்வளவுன்னு அளவிட முடியாததாக இருந்திருக்கிற தயை இருக்கு. அப்படி இருக்கச்சேதான் அதனாலதான் அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறேன்றது வருது. இப்ப இந்த எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்க, இதுக்கு மூல சேத்து மூல காரணம் என்னதுன்னாக்கா, அவர் அதுல தயனாக இருந்திருக்கிறவர், அளவிட முடியாத தயை உடையவராக இருந்திருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கு. தது அதுல தய சார்வ சர்வப்பிரத பிரவிதர விரத பிரபோ அப்படின்னு சொல்லி சொல்ற. ஹே வரதான்னு சொல்லி சொல்ற, இப்படி எல்லாம் இருக்க சர்வப்பிரதனாக இருந்திருக்கிறவன், வரத்தை கொடுப்பவனாக இருந்திருக்கவன் வர அந்த தேவ பெருமாளை பார்த்து சொல்ற, நான் ஒண்ணு கேட்க போறேன், அந்த கேட்கறத நீ கொடுன்னு சொல்லி சொல்ற. வரம் வரைய தஸ்மாத்வம் யதாபிமத ஆத்மனஹா சர்வம் சம்பத்ததே பும்சாம் மயி திருஷ்டி பதங்கதே. இது பெருமாள் துரோவனை பார்த்து சொல்ற. அங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். நாரதரிடத்திலிருந்து வாசுதேவ துவாதசாட்சரத்தை உபதேசம் பத்துண்டு துருவன் அதி தீவிரமான தபஸ் பண்ற. அப்படி தபஸ் பண்ணச்சே கடைசியில பெருமாள் பிரத்யமான, பெருமாள் பிரத்யமான உடனே அங்க துருவனுடைய ஸ்துதி இருந்துருக்கு, ஆச்சரியமான ஸ்துதி. அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம், இந்த குழந்தையா இருந்தா கூட அந்த பாஞ்சஜன்யத்தனுடைய பரிசம் தன்னுடைய கன்னத்துல ஏற்பட்டதுனால துருவன் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற. ஒரு பெரிய வேதாந்தி கூட அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. வேதாந்த கர்ப்பம் வேதாந்தார்த்தங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கினதான ஒரு ஸ்தோத்திரம் துருவனுடைய ஸ்துதி. அங்க பாகவதத்துல நாம தெரிவிச்சுமான அத்தியாச்சரியமா இருக்கும் அந்த இடத்துல. அப்படி துருவன் பண்றத பார்த்த உடனே பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இவன் எதுக்காக தபஸ் பண்ணானோ அந்த விஷயத்தையே மறந்துடும். இந்த குழந்தை எனக்கு இப்பயே மோட்சம் கொடுத்துரு, நான் வரேன்னு சொல்லிட்டோம்னாக்கா என்ன பண்றதுன்னு பெருமாள் யோசனை பண்றேன். அதுக்காக அந்த பெருமாள் சாதிக்கிற வரம் வரைய தஸ்மாதே துவம்
யதாபிமதம் ஆத்மனா சர்வம் சம்பத்ததே புன்சாம் மைத்ரிஷ்டி பசங்கதே. அந்த த்ருவனை பார்த்து சொல்ற, அப்ப நீ எதுக்காக நீ தபஸ் பண்ணது கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்பா. நீ என்ன சொன்ன, உன்னுடைய அப்பா உன் மாற்றாந்தாய் பிள்ளைக்கு எப்படி ஒரு லாலனம், பிள்ளை எப்படி லாலனம் பண்றாரோ அதே மாதிரி தன்னையும் லாலனம் பண்ணணும், தன்னிடத்திலையும் பிரீத்தி வைக்கணும், தானும் அப்பாவுடைய மடியில உட்காந்துக்கணும்னு. இதுதானே உனக்கு பரமோத்தேசியம், இதை நினைச்சிருந்து தானே இந்த இடத்துல வந்து நீ தபஸ் பண்ற. இப்ப அதை மறந்துட்டு எனக்கு எங்கேயான நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டம் கொடுன்னு கேட்கற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறது? அப்போ உங்க அப்பா உன்னிடத்துல அதுக்காக தான் சொல்ற, வரம் வரைய தஸ்மாத்வம் யதாபிமதம் ஆத்மனஹா, ஆத்மனஹா யதாபிமதம், உனக்கு எது விருப்பமாக இருந்திருக்கோ அத்தனை அது வரமாக கேளு. சர்வம் சம்பத்ததே பும்சாம் மை திருஷ்டி பசங்கதே. அதுக்கு ஒரு ஒரு தீர்மானமான ஒரு விஷயத்த சொல்றேன். யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு ஆளாகின்றாளோ அவ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. அவ எதெல்லாம் விரும்புறாளோ, அதாவது சாஸ்திரியமா, இது குழந்தை ஒரு அப்பா தன்னை நன்னா வச்சுக்கணும் லாலனம் பண்ணணும்னு ஆசைப்படுறது, இது சாஸ்திரியம் தான், அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. இது வந்து நான் திருட போற இடத்துல மாட்டிக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி கேட்கிற விஷயம் இல்லையே இது. ஆகையில எந்த இடத்துல சாஸ்திரத்துக்கு சாஸ்திராவிருத்தமான விஷயங்கள்ல பிரார்த்தனையில வரச்சு, எதுவா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை அங்கீகாரம் பண்ணிட்டு பெருமாள் பலன் கொடுக்குறவராக தான் இருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சர்வம் சம்பத்ததே பும்சாம் மை திருஷ்டி பசங்கதேன்னு சொல்லி சொல்ற, எல்லா புருஷார்த்தங்களும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருந்திருக்கேன், இப்ப என்னுடைய கடாட்சத்துக்கு இலக்காயாச்சுன்னாக்க எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன்னு சொல்ற. இப்படி நீர் சொன்னவராக இருக்கிறபடினால இப்ப நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். இப்ப இப்ப ஏற்பட்ட பெருமாள் நேர எழுந்திருக்கேற அவரிடத்துல அந்த துருவன் பிரார்த்தனை பண்றது, எங்க அப்பா என்னிடத்துல பிரீத்தியோட இருக்கணும்ன்றதுதான் பிரார்த்தனை பண்றோம், வேற ஒண்ணும் பிரார்த்தனை பண்ணல. ஏன்னா இதுக்காக தானே அவன் தபஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனா பெருமாள் கொடுக்கச்சே என்ன கொடுக்குறே, உங்க அப்பா உன்னிடத்துல பிரீத்தியோடையும் இருப்பே, நீ எத்தனையோ காலம் ராஜ்ய சாசனமும் நீ பண்ணின்றப்ப, இந்த ராஜ்ய பரிபாலனம் இத்தனை காலம் பண்ணின பிற்பாடு நீ மோட்சத்தையும் அடைவ என்று எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறே பெருமாள். இப்போ இவன் ஒரு அல்பமான விஷயத்தை கேட்டுட்டானேன்றதுக்காக பெருமாள் பரமபுருஷார்த்தத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. இவன் கணக்கு உண்மையான பக்தியோட இருக்கிறவனா கணக்கு இருந்துன்னாக்க, இந்த அல்பமான புருஷார்த்தத்தை இவன் கேட்டான்னா கூட, இப்ப சில பேருடைய ஒரு எண்ணம் என்னாகும்னாக்க, இந்த அல்பமான புருஷார்த்தத்தை பெருமாளை கேட்டுட்டு அதோட பத்து போயிடுவான், திருப்பி பெருமாள்கிட்ட வரமாட்டான். இன்னொரு அல்பமான புருஷார்த்தம் இன்னொன்னு எப்போ வேணும்னு தோன்றதோ அப்பதான் அவ வருவாளே தவிர அது வரைக்கும் வரமாட்டான். இந்த பசங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கே பார்த்தோம்னாக்கா, சரி ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வாசிட்டு இருக்கச்சு, பரீட்சைக்கு ஒரு மாசம் முன்ன வருவாள் கோவிலுக்கு வருவா, பரீட்சை ஆன பிற்பாடு ஒரு மாசம் கோவில சுத்துவா, ரிசல்ட் வந்துருச்சுன்னா திருப்பி கோவில் பக்கமே வரமாட்டான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்கா அந்த அல்பம். அந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் பெருமாளிடத்துல பக்தியோடையே இருந்து இருக்கிறவா, கதாச்சித்து ஒரு அல்பமான புருஷார்த்தத்தை இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால நாம கேட்கணும்னு நினைக்கல, இருந்தா கூட இந்த வாசனை இருந்துட்டு இருக்க தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு, ஒரே க்ஷணத்துல இது போயிடுமான்னா போல. இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால எனக்கு இது நடக்கணும், இது வேணும், இந்த சமயத்துல இது வேணும்னு ஒரு பிரார்த்தனை பண்றதுன்றது ஏற்படுறது. அந்த ரீதியில தான் நான் இப்போ உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன். நானு துர்வாசனா இப்போ ஆசைப்படுறனோ உம்மிடத்துல பிரார்த்திக்கிறனோ, அதாவது மாம்சதட்சி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்கள், எல்லாரும் எப்படி எல்லா விஷயங்களையும் கண்ணால பாக்குறாளோ அந்த மாதிரி நானும் பார்க்கும்படியான ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடை நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொல்றேன். நான் எதை அபியர்த்தையே நான் எதனா அர்த்திக்கிறேனோ அது எதனால வருதுன்னா, துர்வாசனா சத விவசதயா, இந்த துர்வாசனை
இந்த சம்ஸ்கிருதியில இன்னைக்கு நேத்தி நே இல்ல, எத்தனையோ நாள எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா இருந்துட்டு இருக்கேன், அனாதியா இந்த சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன், இதனுடைய வாசனை இன்னும் போக மாட்டேன், இந்த வாசனை இன்னும் கூடவே தான் சொல்லி சொல்லி ஒட்டின்ட்டுதான் இருந்துட்டு இருக்கு. சுயநிகித பரவஸ்மி சோகம்னு சொல்லிட்டேன், உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப பரத்தை சமர்ப்பிச்சுட்டான்னாக்கா நிர்பரனாக இருந்துட்டு மார்மேலே கை வைத்து உறங்குவான் போலே, இது சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். ஒரு பரத்தை பொத்தனோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டான்னாக்க அவன் மார்மேல கை வச்சுட்டு நிர்பரனாக தூங்குவானோ, அந்த மாதிரி தூங்க வேண்டியவனா இருக்க வேண்டி இருக்கட்டே. இந்த ஆழ்வான் இன்னும் ஒண்ணு குட்டி குட்டியா ஒன்னு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேரே, இது எந்த விதத்துல நியாயம்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நான் உங்களிடத்துல பரத்தையும் சமர்ப்பிச்சுட்டு இது கேட்கறது எதனால தெரியுமா, துர்வாசனா சத்தம், இந்த சம்சாரத்திலேயே எத்தனையோ நாள அப்படியே ஒட்டிண்டு இருக்கிறதுனாலதான், அதனுடைய வாசனையினாலதான் நான் இதை கேட்கிறேன். நாம எல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசங்கள் எல்லாம் கேட்கிறோம். இந்த காலக்ஷேபத்துல பரிசேஷாத்து கடைசியில தீர்மானம் வர்றது என்னன்னாக்க, பெருமாள்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரிடத்துல ஒரு அவர் விஷயமான ஞானமும் அவரிடத்துல பக்தியும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே போறோம். பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் ஆனுஷங்கிக்குமா கொடுத்துருவே, அதுல ஒன்றும் விசாரம் இல்லைன்னு தோன்றது. அப்படி ஆகையில இப்படிப்பட்ட நிலைப்பாடுல அவ இருக்கணும். ஆனா நம்மளும் கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இந்த சம்சாரத்துல நம்ம இத்தனை நாளா உழந்துட்டு இருந்ததுனால அந்த வாசனை தொடர்ந்ததுனால நான் கேட்கிறேன். நானு என்ன கேட்கிற, துர்வாசனா விவசதையா எதே, அந்த வாசனை வசப்பட்டதுனால எத்கிமதி அபியர்த்தையேன்னு சொல்லி சொல்ற, நான் எத்தையோ ஒண்ணு கேட்கிறேன், இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமே இல்லை, ஆனாலும் கூட நான் கேட்கிறேன். நானு நான் கேட்கச்சே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்ற, தத்து அதை பிரவிதர நீர் கொடுக்கணும்னு சொல்ற. இப்ப இதனால அவர் கேட்கறது என்னன்னு கேட்டோம்னாக்க, எல்லாருக்கும் இருக்க மாதிரி மாம்சத்துக்கு எல்லா லௌகிக விஷயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆனா அதே சமயத்துல உம்முடைய கைங்கரியத்துக்கோ உம்முடைய சேவைக்கோ அது தடங்களா இருக்கும்னா அது வாணாம ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப பரிசேகாத்தி இவர் கேட்கறது என்ன சொன்னாக்க, உம்ம கைங்கரியத்துக்கு தடங்கள் இல்லாததாகவும் உம்முடைய சேவைக்கு தடங்கள் இல்லாததாகவும் இருக்கக்கூடிய ஒரு லௌகிகமான ஒரு சக்ஷஸும் மாம்ச சக்ஷஸும் எனக்கு கொடுக்கணும்ன்றது பிரார்த்தனை பண்றதா ஆகும். இப்படி கண்ண தேவ பெருமாளோட பிரார்த்தனத்தும் பண்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஆளவந்தார் சாதிக்கிற அந்த தேவ பெருமாள் சொன்ன இந்த சன்னதியில பிராகாரத்துல ஆளவந்தார் பிராகாரமே ஒரு பிராகாரம், அதாவது உள்ள போறதுக்கு முன்ன ஒன்னு திருவனந்தாழ்வான் பிரகாரம், ஆளவந்தார் பிரகாரம், இப்படிலாம் ஒவ்வொரு ஆழ்வார் பிரகாரம், இப்படிலாம் ஒவ்வொரு பிரகாரத்துக்கும் பேர். இந்த திருவனந்தாழ் இங்கதான் திருவனந்தாழ்வான் எழுக்கு, இந்த இடத்துல தான் வந்து ஆளவந்தார் வந்து முதல் முதல்ல எம்பெருமானார சேவிச்ச இடம், அதாவது எம்பெருமானார பார்த்த இடம். அப்போ அந்த யாதவ பிரகாசாளுடைய சிஷ்ய கோஷ்டியில எம்பெருமானாரம் இருந்துருக்க, அப்பா ஆளவந்த அந்த எம்பெருமானார பாக்குறே பார்த்துட்டு உடனே அங்கு கரிமாணிக்க வருதுன்னு எழுந்துள்ளிருக்க, அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற, இந்த எம்பெருமானார் மூலமாக இந்த சம்பிரதாயம் வளரணும்னு அந்த இடத்துல சொல்லச்சு ஆளவந்தாருடைய ஸ்லோகம். எஸ் எஸ் பிரசாத கலங்கா பதிர சுருணோபி பங்கு பிரதாவதி ஜவேன சக்தி மூகா அந்தஹ ப்ரபஸ்யதி சுதம் லபதே சவந்தியா சந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. எஸ் எஸ் பிரசாத கலையா அந்த தேவபெருமாளுடைய அனுகிரக விசேஷத்துல ஒரு ஏகதேசம் ஒரு துளி உண்டு இருந்ததுன்னா பொறுமா, பதிரஹ சுருணோதி பிரிவிலிருந்தே காது கேட்காதவனா இருக்கவங்க கூட நன்னா கேட்பானா, பங்கு பிரபாவதி ஜவேனி மூகா கால் முடவனாக நொண்டியாக இருந்திருக்கிறவன் அந்த தேவபெருமானுடைய அனுகிரகம் வந்துச்சுன்னா கிடுகிடு கிடுன்னு ஓடிடுவான். ஜவேன சக்தி மூகா ஊமையாக வாய் பேச முடியாதவனாக இருந்திருக்கிறவன் அது கங்கா பிரவாகம் மாதிரி வார்த்தை கொட்டுவான், அவ்வளவு வேகமும் வேகமா வார்த்தை பண்ணுவோம். ஜவேன சக்தி மூகா அந்த பிரபசியதி, இதுதான் முக்கியம்.
பச்சதிக்கு மேல பிரபசதின்னு போட்டிருக்க. அந்தஹா பிறவிக்குருடனாக இருந்திருக்கிறவன் தேவப்பெருமாளுடைய துளிவுண்டு கட்டாட்சம் இருந்துட்டுனாக்கா போறோம், அவன் பிரபசதி நன்னா பாக்குற மாதிரி வந்துருவான். ஆகையால அந்த தேவப்பெருமாள் தான் கண் கொடுக்கும் பெருமாளாக இருந்திருக்கேன்றது இருக்கு. இதுல எத்தனையோ தலபுராணங்கள்ல இந்த இதுல வரைச்சே தேவ கொண்ட காஞ்சி மகாத்மியத்துலாம் வரைச்சே பார்த்தோம்னாக்கா தேவப்பெருமாள் பல பேருக்கு கண்ணை அருளி அதாவது அருளிருக்கார், அனுகிரகிச்சிருக்கார். யாரெல்லாம் கண் பார்வை இழந்தவர்களாக இருந்திருந்திருக்காளோ அவள்லாம் தேவப்பெருமாள் இடத்துல பரிபூர்ணமான விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணாங்கனாக்க அவளுக்கெல்லாம் அதாவது பிறவி குருடர்களாக இருந்தாள்னாக்க அவளுக்கு பார்வையை கொடுக்குற, இழந்த பார்வையை உடையவர்களாக இருந்தாள்னாக்க அவ மீண்டும் அந்த பார்வை அவளுக்கு கிடைக்கும்படியாக பண்றார், இழந்த பார்வையை மீண்டும் பெரும்படியாக பண்றார். இப்படி கண்ணு கொடுக்கறதுன்றது வரைச்சு அது தேவப்பெருமாளுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம். அவர் தான் வந்து புறக்கண்ணையும் கொடுக்கிறார், அகக்கண்ணையும் கொடுக்கிறார் தேவப்பெருமாள் தான். அதையெல்லாம் அந்த தேவப்பெருமாளுடன் தான் பிரார்த்தனை பண்றார். நான் அல்பமான விஷயத்துக்கு நான் பிரார்த்தனை பண்ணா கூட நீ மன்னிச்சுக்கணும், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்த லோக திருஷ்டியில இருந்துருக்கதாக இருந்துருக்கிற இந்த மாம்சஜட்சத்தும் சேர்த்து எனக்கு கொடுக்கணும். என்னுடைய எனக்கு நீ கொடுக்கறது எப்படி இருக்கணும்னாக்க இது வந்து உன்னுடைய கைங்கரியத்துக்கோ உன்னுடைய சேவைக்கோ தடங்கலாக இருக்கக்கூடாது, எப்படிப்பட்டத நீ கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்லோகத்தினால. ததபி கிமபி ஹந்த துர்வாசனா தத விவ விவசதயா யதர்த்தயே தத துலதய சார்வ சர்வ பிரத அவிதர வரத க்ஷமாம்போ நிதே. இந்த க்ஷமாம்போ நிதின்ற வார்த்தை இருக்க இது நம்ம கோசம சொல்ற வார்த்தை. இந்த தேவப்பெருமாள் இடத்துல நாம அத்தல்பமான விஷயத்த பிரார்த்தனை பண்ணா கூட இப்படிப்பட்ட ஒரு அல்பமான விஷயத்த போய் அவன் கேக்குறானேன்றத அதுக்காக அவர் கோவிச்சுக்காத, பொறுமையோட கூட நமக்கு அதையும் கொடுத்துருக்காரு. அதுதான் தேவப்பெருமாளுடைய விசேஷம். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.